குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒனாக்லோ எட்டெக் பிராண்ட் கிலிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் திஸ் அம்மா இந்த மேஜிக்கல் மாமை அட் பிஜேபி மெரைன் கிங்டம் ஃப்ரம் ஏப்ரல் டுவெல்த் டு மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய துணைவியாரை திருமணம் பண்ணும்போது அவங்க வந்து என்னை விட ஒரு ஹீரோயினா அவங்க ஆக்ட் பண்ணி ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க நான் வந்து ஒரு டைரக்டரா ஃபெயிலியர் ஆகி அப்ப நான் அவங்க என்னை திருமணம் பண்றா அல்லது நான் அவங்களை திருமண வாழ்க்கை துணையா எடுத்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையை ஷேர் பண்ணி போறோங்கும் போது எனக்கு பொறுப்புகள் கூடுதல் நாங்க அதிக மக்களால் அதிக பேரால் விமர்சிக்கப்படுகிற கவனிக்கப்படுற ஒரு தம்பதி இல்லையா அவங்க ஐந்து வருடம் நடிக்கல அவங்க எங்களுடைய திருமணத்திலேயே அது நாங்க தெளிவா இருக்கும் பொருளாதார ரீதியா நான் என்ன முடிவுகள் எடுக்கணும் நான் பண்றோம் அதுக்கு என்னுடைய துணைவியார் வந்து ஹண்ட்ரட் அதுக்குள்ள செட் செட்டான

தனி மனுஷனாக இருக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களை சார்ந்து ஒரு குடும்பம் அப்படின்னு அமையும் போது கிரியேட்டிவ் ஃபீல்ட்லேயே வந்து சரண்யா மேமும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்புட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லை அதை அதை எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துப்பீங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு இப்போ நான் நாளாக பிரித்து ஒரு கேரக்டர்லாம் சொல்றேன்ல இது ஒரு ஃபேண்டசி இது ஒரு ரைட்டராக இருக்கிறதுனால அல்லது நம்ம ஒரு விஷுவல் பண்ணுறதுனால நம்ம ஒன்று சொல்கிறோம் பெயிண்ட்ரு நடிந்தான் சோறு போட்டா இப்படி எல்லாம் டயலாக் சொல்லும்போது போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேன்டியாக மாறுது யதார்த்த லைஃப்பில் இருக்கிறவங்க இப்படி பிரித்து பேச முடியாது இது பேசுகிறவனை பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும் அல்லது வந்து வேலைக்காக மாதிரி மாதிரியோட தோணும் ஆனால் என்னுடைய முடிவுகள் அத்தனையுமே வெரி ப்ராக்டிக்கல் முடிவுகள் டிஸ்கஸ் பண்ணி அல்லது வந்து இது வந்து உட்கார வச்சு என்னை வச்சு உட்கார வச்சுக்கிட்டு எல்லோரும் வந்து அட்வைஸ் பண்ணுற முடிவுகள் கிடையாது எல்லாமே பணம் சார்ந்து பணம் சார்ந்து என்னுடைய வாழ்க்கை சூழல் ஃபஸ்ட்டு வாழ்க்கை சூழல் நான் என்னுடைய துணைவியாரை திருமணம் பண்ணும்போது அவங்க வந்து என்னை விட ஒரு ஹீரோயினாக அவங்க ஆக்ட் பண்ணி ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க நான் வந்து ஒரு டைரக்டராக ஃபெயிலியர் ஆகி ஒரு ஒரு அப்கமிங்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் அப்போ ஒரு சார் நீங்கள் வந்து சமூகத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்னுடைய துறையில் அவங்க ஒரு ஒரு ஹீரோயினாக அவங்க என்னை விட மேலே இருக்கிறவங்க இமேஜ் வைஸ் ஒரு ஒரு அவங்க ரெக்கார்ட் வைஸ் கூட அவங்க என்னை விட மேல்தான் அப்போ நான் அவங்க என்னை திருமணம் பண்ணுறோம் அல்லது நான் அவங்களை திருமண வாழ்க்கை துணையாக எடுத்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஷேர் பண்ணி போகிறோம் போது எனக்கு பொறுப்புகள் கூடுதல் எனக்கு பொறுப்புகள் கூடுதல் என்ன ஒரு பொறுப்பு கூடுதுன்னா நாங்கள் அதிக மக்களால் அதிக பேரால் விமர்சிக்கப்படுகிற கவனிக்கப்படுற ஒரு தம்பதிகள் இயல்பில் அது வரும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பொதுமக்கள் சைடு கூட அது இயல்பு நான் நடக்கிறதான் அது எப்படி வரும்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்றது சரியாக அய்யோ இந்த விவாதம் இருக்கும் இல்லையா சரியான ஒரு விவாதம் வரும் இல்லைடா பரவாயில்லடா அது இவங்க அது ஏதோ ஒரு ஆரம்ப ஸ்டேஜுங்கிறதுனால என்னை பற்றின இமேஜ் பல பேருக்கு தெரியாது ஏன்னா அப்கமிங்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் என்னை பற்றின புரிதலோ அல்லது என்னுடைய ரெக்கார்டுகளோ ப்ரீவியஸ் ரெக்கார்டுகளோ அதிகமாக கிடையாது பரதராஜா சார்ட்ட நான் அசோ அசோசியேட்டாக இருந்தால் ஒரு படம் பண்ணேன் அது ஒரு மிஸ் ஆயிடுச்சு நான் இப்போ ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தான் ரெக்கார்டு மற்ற புரிதலை மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு அவ்வளோ புரிதலெலாம் கிடையாது அப்போ அந்த விவாதம் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோங்கிற கவனத்திலேயே இருக்கணும் நம்ம அப்போ நம்மளுடைய செய்கள் அத்தனையுமே அந்த விவாதமான ஆட்களுக்கு தீனியாக மாறிறக்கூடாது தீனியாக மாறிடுச்சுன்னா விவாதத்துக்குள்ளே போய் அது வந்து ஒரு கான் வேறு வேறு விமர்சனத்துக்குள்ளாயிருச்சுன்னா மறுபடியும் நான் அதை தெளிவுபடுத்தவும் முடியாது அதுக்காக நாம் போராடிக்கிட்டே இருக்கணும் அப்போ என்னுடைய என்னை எல்லாரும் கவனிக்கிறாங்க ஒன்று என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்போ என்ன எனக்கு பொறுப்புகள் கூடுதல் அப்போ இந்த பொறுப்பு எங்கே வந்து முதல் பொறுப்பு எங்கே வந்ததுன்னா பொருளாதாரத்தில் வரும் பொருளாதாரமாக என்னை தக்க வைக்கும் போதுதான் நான் இந்த விமர்சனத்திலிருந்து அல்லது சமூக அந்தஸ்திலிருந்து நான் வந்து என்னை வந்து கட்டமைச்சிக்க முடியும் அப்போ என்னுடைய செயல்பாடு அத்தனையும் அன்னைக்கு பிலிம் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகி நிற்கும் போது திருமணமான கொஞ்ச நாள் இல்லை ஒரு ஆறு இல்லையா அவங்க ஐந்து வருடம் நடிக்கல அவங்க எங்களுடைய திருமணத்திலயே அது நாங்கள் தெளிவா இருந்தோம் முதல் குழந்தைகள் குழந்தைகளுடைய படிப்பு குழந்தைகள் தன்னிறைவா அவங்க செயலா அவங்க செயல்பட்டுக்கும் போது நம்ம ஆக்ட் பண்றதை பத்தி யோசிப்போம் ஒரு தான் என்னுடைய இதுல வந்து நான் என்ன சொன்ன ஆரம்ப நிலையில குடும்பம் நம்ம இது இது வந்து நீ நடிக்க கூடாதுங்கிறதுக்கு இல்லை எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறது எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தா கூட எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துல குழந்தைகள் குழந்தை குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இதை விட்டுட்டு நாம போயிட்டு ஒரு தலைமுறைவே நாம செதச்சிடக்கூடாது அப்போ இது இருக்கட்டும் பொருளாதார ரீதியா நான் என்ன முடிவுகள் எடுக்கணும் நம்ம பண்றோம் அதுக்கு என்னுடைய துணைவியார் வந்து ஹண்ட்ரட் அதுக்குள்ள செட் ஆனாங்க அவங்க ஒரு வாழ்க்கை சூழல் அவங்க ஒரு மனநிலையில இருந்துட்டு அது வந்து பொருளாதாரமா தான் கொடுக்குறாரு நான் இவ்வளவு எதிர்பார்ப்பு அப்படியெல்லாம் இல்லை நான் அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொன்னேன் அந்த பத்தாயிரம் ரூபாயில தான் உங்க குடும்பம் நடத்தினா நீங்க கண் கூட பார்த்துருப்பீங்களா சார் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்து பெரிய எளிமை அவங்க எப்போதுமே எளிமை அவங்கப்பா அதுக்கு முன்னாடி இப்போ உள்ள அவங்கெல்லாம் பெரியதில்லை பணம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொருளாதார தன்னிறைவில் எவ்வளவோ மாறி நிற்கிறோம் என்னுடைய 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 மகள்கள் இரண்டு பேருக்கும் மருத்துவத்துறையில் இருக்காங்க அந்த மருத்துவத்துறையை படிக்க வைக்கிறோம் அல்லது ஒரு சமூக அந்த சமூக செயல்பாடுகள் அது இது எவ்வளவு மாறி பொருளாதார தண்ணீரை அடைந்திருந்தாலும் என்னுடைய நானாவது கொஞ்சம் அந்த பொருளாதார தண்ணீர்கள் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் வச்சு சில விஷயங்கள் ஆசைகளை நிறைவேற்றி அப்படி இப்படி எல்லாம் பண்ணுவேன் அவங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்கும்போது என்ன மனநிலையோ அதே தான் இப்போவும் அவங்க மாறவே இல்லை அதனால் என்னுடைய பொருளாதார கட்டமைப்பை ஒருவேளை நான் டீல் பண்ணியிருந்தேன்னா கூட எங்கேயாவது அது விலக கூட ஓடிடும் ஏன்னா கொஞ்சம் நான் போய் அப்படி அவுட் ஆஃப் போய் கூட வரலாம் அப்படி இருக்கலாம் அது அவங்க பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு சில விஷயங்களை வந்து அவங்க டீல் பண்றதுல கரெக்டாக இருக்கும் அதில் அவங்க அவங்க இயல்பு கேரக்டர் அவங்க ஒன்றும் மாறல அதுதான் எனக்கு கிடைச்சது அவங்க வேற ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஃபேன்ஸியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே வந்துருந்து அவங்களுக்கு இந்த பத்தாயிரம் ரூபா சுருக்கமாக இருந்திருக்கலாம் அது அப்படி இல்லை அவங்க இயல்பிலேயே அந்த கேரக்ட்ரா இருந்ததுனால இன்னைக்கு ஒரே அந்த கேரக்டராவே இருக்காங்க அது ஆரம்ப நிலையில எனக்கு பெரிய உதவியா இருந்தது ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சு அதுதான் உண்மை உண்மை அப்புறம் நானும் அந்த திட்டமிடல்ல அந்த அந்த பத்தாயிரம் ரூபா அல்லது அந்த குடும்பத்துக்கு நமக்கு தேவை குழந்தையும் உங்களுக்கு முதல் குழந்தை எனக்கு நைன்ட்டி சிக்ஸில் வந்து இப்போ நைன்ட்டி சிக்ஸ் மேரேஜ் நைன்ட்டி செவன்ல எல்லாம் எனக்கு முதல் குழந்தை முதல் வருடத்துக்கு அந்த ப்னன்சி டைம்லாம் எப்படி இருந்துச்சு ஐயெல்லாம் முழுமையாக அவங்க அவங்க எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கேர் பண்ணிக்குவாங்க குழந்தைகள் இப்படி இருக்கணும் அதுக்கு உணவு இப்படி இருக்கணும் குளி குளிக்கிறது கூட இப்படி இருக்கணும் அதுக்கு இவ்வளவு தான் வெந்நீர் இருக்கணும் சூடு இவ்வளவு தான் இருக்கணும் ஆ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கையில் ஒரு பொருள் ஒப்படைச்சிங்கன்னா ஒரு பூனைக்குட்டி ஒப்படைச்சிங்கன்னா பூனைக்குட்டி சுகம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கையில் எதை ஒப்படைச்சிங்கனாலும் அது சுகமாக வச்சுக்குவாங்க அப்படியெல்லாம் என்னை வந்து சுகமாக வச்சுக்குவாங்க நான் லைஃப் எப்படின்னா இப்போ நான் ஒரு கணவ என்னதான் இருந்தாலும் கணவன் மனைவி அப்டின்னு சொன்னா கூட இரு இருவரும் இருவேறு ரசனை உடையவர்கள் தாங்க அப்ப ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்மளை விட ஒரு சில விஷயங்கள்ல வந்து கம்ஃபர்டபுளா இருப்பாங்க இப்போ நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அவங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஐயோ அப்படி மறுபடியும் மப்பிடியா மறுபடியும் பயப்பட்ட அவங்க நாங்க கேள்விப்பட்டோம் அவங்க அவங்களோட முதல் குழந்தை வந்து ஒரு ப்ரீமேச்சர் எஸ் எஸ் ஒரே ஒரு விஷயமும் என்னுடைய அப்பா அம்மா எல்லாரும் வந்து அங்க நேட்டிவ் பிளேஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும் இருந்தாங்க அப்பா மட்டும் என் கூடவே இருந்தாங்க திருமணத்துலேருந்து என்னு உடனே பயணித்து வந்தார் அப்போ அவங்களுக்கு என்னென்னா இந்த இந்த டைமில் வந்து அட்வைஸ் பண்ணி அல்லது இந்த இடத்துல கூட இருந்து ஒரு ஒரு கவனிக்கிற முன் அனுபவம் உள்ள ஒரு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க ஆனால் அது இல்லாதனால அப்பாங்கும் போது அந்த ஃபீல் தெரியாது இப்போ கணவன் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்பா ரெண்டு பேருக்குமே இந்த பிரகனத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது சும்மா வேடிக்கை பார்க்கலாமே தவிர அந்த ஃபீலை பற்றி ஒன்றுமே தெரியாது அது அம்மாவுக்கு இருக்கும்போது அந்த ஃபீல் அப்படி கே கேரிஓவர் ஆகும் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களே அவங்களே ஒரு மூமெண்ட் இருக்கா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு வந்து ரொம்ப மைனூட்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுடைய இயல்பு கேரக்டர் அப்புறம் ஒரு இடத்துல மூமெண்ட் நின்று போச்சு ஏதோ ஒரு இடத்துல மூமெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க தான் அதை உணர்றாங்க உணர்ந்தோன்னே டக்குன்னு கமலா செல்வராஜ் தான் டாக்டர் அவங்ககிட்ட போகும்போது அப்போ ஃபோன் வசதி இல்லை செல்ஃபோன்லாம் கிடையாது அங்கே போகும்போது அவங்க வந்து இல்லைல்ல இந்த இப்படி இருக்குது இமிடியேட்டாக ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க அப்போ நான் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்த வந்து எனக்கு ஃபோன் தொடர்பு இல்லை அப்போ மறுபடியும் எனக்கு ஃபோன் தொடர்பு பண்ணாங்க நான் கிடச்சி நான் போய் சேரும்போது அவங்க கரெக்டாக ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகிறாங்க சினிமாவில் வர்ற மாதிரி நான் உள்ளே என்ட்ரி ஆகுறேன் அப்படி நிற்குது என்ன அப்படி பார்த்துட்டு அப்படி உள்ளே போகுது அது அந்த சீக்வன்ஸ் அது அதுக்கு பிறகு டெலிவரி ஆன பிறகு ஆப்ரேட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எனக்கு டாக்டர் கூட்டு கமலா சொல்றது சொன்னாங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னாங்க தான் அந்த குழந்தை கற்றுச்சு அப்புறம் அது வந்ததுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு என்னென்னா அது வந்து ப்ரீமியச் சூடாக இருக்கும்போது வெயிட் குறைவாக இருக்கும்ல கொஞ்சம் வெயிட் குறைவாக இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது சிசேரின்னா மாறுனது அப்படிங்கிறது ஒரு வருத்தம் அதை தாண்டி குழந்தை வந்து மெச்சூர்டாக இருந்துருச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆனால் அதுக்கு மெனக்கட்டாங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிட்டை ஏத்துறதுக்கு அவ்வளோ வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தை ஒரு மருத்துவராகி ஒரு பீரியாட்ரிக்ஸில் அந்த குழந்தை மருத்துவராகி அது ஒரு குழந்தையை தூக்கி பிரிமெச்சூர் குழந்தையை தூக்கி நிற்கிற ஸ்டில் என்னுடைய மகள் நிற்க எனக்கு உண்மையிலுமே அதுதான் ஒரு சைக்கிள் ஒரு முழுமைன்னு சொல்ல வரேன் இப்போ அது நான் ஸ்கிரிப்டாக பார்க்குறேன்னு வைங்க ஒரு ப்ரீமெச்சுர் குழந்தை இப்படி வளர்ந்த குழந்தை மருத்துவம் படித்து அதே ஒரு ப்ரீமெச்சூர் குழந்தைய வந்து அது டீல் பண்ணி அது வந்து ஹெல்த்தியாக அவங்க அம்மாட்ட கொடுக்குற ஒரு ஸ்டில்லோட ஒரு டாக்டராக நிற்கும்போது ரைட் அது ஒரு முழுமையடைஞ்சிருக்கு அதுக்கு ஒரு பெரும் பங்கு வந்து என்னுடைய துணைவியா இருக்கும் நீங்க பேசுமா சொன்னீங்க உங்களுடைய அம்மாவாலையும் இங்க வந்து இருக்க முடியல பட் பாண்டிங்கா எப்படி சேர்ந்த மாமியார் மருமகள் கிடையாது நல்லா இருக்கும் அதாவது எங்க அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய ஒரு 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 தாழ்வுணர்ச்சின்னு சொல்லலாம் எப்படின்னா கிராமங்களில் வளர்ந்து நிற்கும் போது ஒரு ஒரு இது இருக்கும் இவங்க ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன மகன் பாசம் எல்லாம் இருந்தால் கூட அதை நேரடியாக வெளிப்படுத்திக்கிறதுல ஒரு தயக்கம் இருக்கலாம் ஆனால் ஊர் புறம் சொல்லிக்குவாங்க நேரடியாக வந்து அப்படி சொல்றதுல ஒரு தயக்கம் இருக்கலாம் அது மாதிரியான ஒரு கேரக்டராக தான் அவங்க இருப்பாங்க ஆனால் என்னுடைய துணைவியார் வந்து ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டட் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டட் இவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிப்படுத்துவாங்க எதுவாக இருந்தாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிப்படுத்திடுவாங்க அது அது எப்படின்னா தடங்கள் இல்லாத ஒரு இது மூளைக்கும் மனசுக்கும் வாய்க்கும் நம்மெல்லாம் இங்கிருந்து வந்து இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல அது ஸ்டோர் ஆகி வேணுமா வேண்டாமான்னு யோசிச்சு அப்புறம் மறுபடியும் வாயில் சிலது வரும் சிலது வந்து புன்செரிப்பாக வரும் சிலது வந்து அப்படின்னு அப்படி அப்படி இருக்கும் இல்லையா அது நாசூக்காக நடந்துக்கிறது அல்லது வந்து டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கிறது சரி இப்போ எதுக்கு சொல்லணும் அப்புறம் சொல்லலாம்னு பேலன்ஸ் பண்ணி வைக்கிறது அப்படி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் இன் பிட்வீன் அது காரணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்குவோம் ஆனால் அவங்க எப்படின்னா அவங்க கேரக்டர் எப்படின்னா இங்கே யோசிச்சு அங்கே வந்துடும்

அது வந்து இடையில எந்த அது வந்து இவ்வளவு செகண்ட் லோடியாக வந்துடும் அது அது வந்து வர்றது ஸ்பீடு கூட குறையாது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சி வர்றது அப்படி எல்லாம் இல்லை ஒரே ஸ்பீடு அப் அப்படி வந்துடும் அதனால அவங்க ஓபன் ஆர்டா இருப்பாங்க அதனால என் துணிவியார் வந்து அந்த கிராம வாழ்க்கை அந்த சூழல் உறவுகளை மெயின்டைன் பண்றது எல்லாத்தையுமே இந்த பெரிய அளவில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிருக்காங்க இந்த உப்பு புள்ளி காரத்தில் வந்து உங்களுக்கு அழகாக மூணு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க ஹீரோயின்ஸ்க்கு வந்து அப்பாவும் பெரும்பகுதி ஹீரோயின்ஸ் தான் ரெண்டு ஒரு படங்கள் தான் நான் வந்து ஹீரோவுக்கு அப்பாவா ஜீவாவுக்கு ஒன்று பண்ணினேன் அப்படி அவ்வளோதான் ரெண்டு ஒரு படங்கள் தான் மீதியெல்லாம் பெரும்பகுதி எனக்கு ஹீரோயின்ஸ் அப்பா தான் கிடைக்கும் என் துணைவியாருக்கு ஹீரோ ஹீரோக்களுடைய அம்மாவா கிடைக்கும் அப்படி அப்படி ஒரு அண்ட் உங்களுக்கும் வந்து பெண் குழந்தைகள் நீங்க வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடான ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு பர்சனாலிட்டி அப்படி இருக்கும் பொழுது பெண் குழந்தை வளர்க்கறதுக்கு நீ எதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை இப்படி தான் வளர்த்துவேனா இல்லை இப்படி கண்டிப்பா இருக்கணும் அப்படி எதாவது இருந்தா இல்லைன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்கள நான் வளர்க்க போறேன் அப்படி இருந்ததுதான் சார் பெண் குழந்தைகள் ஓ அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னாவே குழந்தைகள் வளர்ப்பு என்பது ஒரு பெரிய மெச்சூரிட்டி வேணும் அது எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது குழந்தைக்கு அப்பாவை டீல் அம்மாவை டீல் பண்றது எப்படி எக்ஸ்பீரியன்ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் அந்த டீலிங் அவங்களுக்கு தேவையில்ல பதினெட்டு வயதுக்கு மேலதான் அப்பா அம்மாவை எப்படி டீல் பண்ண வேண்டியது அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸே அவங்களுக்கு வருது குழந்தைகளுக்கு அது வரையிலும் அது வந்து ரேண்டமா இருந்துட்டு போகலாம் ஆனால் அப்பா அம்மாவுக்கு டே இருந்து குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிற அறிவு வேணும் ரெண்டாவது இயல்பில் நாங்கள் இது நடிப்பில்ல இல்லை இயல்பிலே அதுதான் கேரக்டர் எங்களுக்கு அது எங்கள் வாழ்க்கை சூழலில் ஒத்து போயிடுச்சு எல்லா சூழ்நிலையும் இது இருக்குமான்னு தெரியல ஆனால் தேவையாக இருக்கு குழந்தை வளர்ப்பில் அது ஒரு பார்ட்டாக இருக்குது ரெண்டாவது குழந்தைகள்கிட்ட ஒரு பொய் வந்து குழந்தைகளை நான் ஒரு ஒன்று சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் அம்மாவிட்ட ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஏமாத்து தன்மை அதெல்லாம் ஒரு சின்ன பெட்டி திங்ஸான விஷயங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பதினெட்டு வயதுக்கு பிறகு இதுவே டியூன் ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மேஜர் விஷயத்துலேயும் அதே வந்து அவங்க செய்ய அன்னைக்கு ஒத்துக்கிட்டியே இன்றைக்கி ஒத்துக்கலையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அதனால் அதை முடிஞ்ச வரையிலும் நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் சொல்லணும் சொல்லிடணும் செய்ய போகிறதையும் சொல்லுங்கள் செஞ்சதையும் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணுவோம் இது இன்னைக்கு வரையிலும் இப்போ இவ்வளோ வளர்ந்துட்டாங்க ஃப்ளைட் ஏறாங்க போர்டிங் எனக்கு ஃப்ளைட் லேட் ஒன் ஹவர் லேட் அப்படின்னா ஒன் ஹவர் லேட் போய் இறங்கிட்ட பிறகு நான் லேண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்கும் அது அவ்வளோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஒன்றும் இல்லை அது ஒரு பழக்கமாக மாறும் அப்போ நான்லாம் இப்போ நான்லாம் கூட ஒரு நடிகர் சங்கத்தில் நான்லாம் ஒரு பொறுப்புகள் இருக்கும்போது ஒரு ஷெட்யூல்னு போவேன் அங்கேருந்து ஒரு ஷெட்யூல் அங்கேருந்து ஒரு ஷெடியூல் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் வந்து ஒரு சில சமயங்களில் வர முடியாது இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் மறந்துடுவேன் ஒரு சில சமயத்தில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் அவங்க சொல்கிறது என்னவாக இருக்கும்னா நீங்கள் போகிறீங்க ஒரு பதில் கூடாதா இல்லை கூட இருக்கிற நபர்கள் யாராவது ஒரு நம்பர் அனுப்பி சொல்லுவாங்க அவங்க எல்லாமே ஒரு இன்செக்யூர்டாக இருப்பாங்க பெண்களுக்கு வந்து அவர் போகிறாரு அங்கே போகிறேன்னு போனார் ஆனால் அங்கே அவன் வேற எங்கேயோ போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது என்னென்னமோ இருக்குது அப்போது அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அன்பின் காரணமாக வந்து அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க அதை வந்து நம்ம அதிகாரமாக நினச்சிக்காம அன்பினுடைய ஒரு ஒரு வழிபாடாக எடுத்துக்கணும் ஆனால் அது தொடர்ச்சியாக வந்து நமக்கு செய்யும்போது ஐயோ ஐயோ அப்படின்னு நமக்கு தோணலாம் அன்பே வந்து அதிகமாக இருக்கும்போது தோணலாம் அது என்ன நம்ம மறந்துடுவோம் மறந்துடும் போது நிச்சயம் தான் மறந்துட்டு நான் விடுங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை வந்து திருப்பி திருப்பி சொல்லும் போது நமக்கு அது வந்து ரொம்ப இது ஏதோ குழந்தைகளுக்கும் தோணலாம் ஆனால் ஒரு சா ஒரு காலகட்டத்தில் அது பழகிடும் பழகிடும் இப்போ நான் எங்கே போனாலும் நான் டக்குன்னு மெசேஜ் போடுறோம் ஆரம்பத்தில் அது வந்து ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் போ பழகிருச்சு இல்லை இது வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே எங்கள் துணை யாராக இருக்கட்டும் அல்லது இப்போ என்னுடைய சன்னாவே எங்கேயாவது போகிறதுனா மெசேஜ் போடுவார் அது ஒரு குரூப்ல மெசேஜ் போடுறார் இப்படி லேட் ஆயிருச்சு நா லேண்ட் ஆயிட்டே அப்படி எப்படி ஒரு மெசேஜ் போடுறான் அது ஒரு நல்ல ஒரு புரிதல கிரியேட் பண்ணு பியூட்டிஃபுல் சார் இப்போ டுவெண்ட்டி க்கு அப்புறமா வந்து திரை தியатர்ஸ்ல உங்கள நீங்க வந்து படம் பண்ணல கான்ஷியஸா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் எல்லாம் பண்ணல எனக்கு என்ன ஒண்ணுனா ஒரு ஒரு ஆரம்ப காலத்தில இருந்தே நான் வந்து எல்லா படங்களையும் ஒத்துக்கல ஆமா அதுக்கு வந்து நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் ஒரு நடிகருடைய பயணத்தில் வரல ஒன்று ஒருவேளை நடிப்புக்குள்ளே நான் வந்துட்ட பிறகு கூட எனக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்பாட்டில் ஒன்றை ஒத்துக்கிட்டு போயிட்டால் அதுக்கப்புறம் அந்த டைரக்டரோட அந்த யூனிட்டோடு உனக்கு ஒன்று கம்ஃபர்டபுளான ஒரு அனுபவம் கிடைக்கணும்னு நினைப்பேன் நான் படம் என்பது திரைப்படத்தில் நடிக்கிறதை நான் வந்து கணக்குலேயே வச்சுக்கிறது இல்லை அது டைரக்டருடைய வேலை மற்ற பார்க்கறவங்க நல்லா இருக்கு நல்லாளுன்னு சொல்கிறது அது கேரக்டர் சார்ந்தது என்னுடைய பர்சனலான உமானம் எப்படி எடுத்துக்கோன்னா ஒரு இயக்கம் அந்த லொக்கேஷன்ஸ் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் நான் என்ஜாய் பண்ணணும் அந்த வேலையை ஒரு பத்து நாள் நான் வேலை பார்த்தா ஒரு இங்கேருந்து பயணப்பட்டு போகிறது ஒரு நாலு புத்தகத்தை தூக்கி போட்டு போயிடுவேன் ஃப்ளைட்டில் படிப்பேன் வெயிட்டிங்கில் படிப்பேன் ரூமில் சும்மா வேலை இல்லை சார் அப்படின்னு சொன்னால் ரூமில் தங்கிட்டு படிப்பேன் அங்கே இருக்கிற ஒரு கார் ஃப்ரீயாக இருக்கும்போது கார் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற ஊர்களை சுற்றி பார்ப்பேன் அங்கே ஊருக்குள்ளே ஷூட்டிங்கு போகிற இடத்துல தெரு தெருவாக போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற மக்களோட உட்காந்துட்டு பேசிட்டு சாப்பிட்டு லைஃப் என்ன சரி சமூக வாழ்க்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அப்சர்வ் பண்ணுறதுக்கான டைமாக நான் பயன்படுத்திக்குவேன் அப்போ இது என்ன ஆகும்னா இயல்பில் நான் வந்து ஒரு 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 சுற்றுலா போகிற மாதிரி ஒரு ஒரு இந்த சுற்றுலா படிப்புக்கு சுற்றுலா போவோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் நான் ஒவ்வொரு லொக்கேஷன்ஸ் போவேன் ஒன்று ஹில் ஸ்டேஷன் போவோம் திடீர்னு ஒரு வில்லேஜ் போவோம் ஒரு ஒரு கடற்கரை பேக்ட்ராப்பில் போவோம் அப்போ எல்லா வாழ்க்கையும் நாமே அப்டேட்டடாக இருப்போம் மனிதர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சமூகம் பொருளாதாரம் ஏற்ற இறக்கம் காஸ்ட்யூம்ஸு இதெல்லாம் இப்படி இருக்குது உணவு பழக்க வழக்கம் இருக்குது இப்படி ஊருக்குள்ளே பஸ்ஸு வருது வல்ல எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்போ நான் என்ன பண்ணுவோன்னா ஒரு நான் போய் அந்த கம்ஃபர்டபுளாக அந்த அட்மாஸ்பியரில் இருக்கணும்னா முதல் யூனிட் எனக்கு சரியாக இருக்கணும் ப்ரொடக்ஷன் சரியாக இருக்கணும் டைரக்டர் நம்பி என்னை ஒப்படைச்சிட்டா அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம நிம்மதியாக என்ஜாய் பண்ணலாம் அது அப்படி ஃபில்டர் பண்ணும்போது பத்தில் ஒன்று ரெண்டு தான் நமக்கு தேரும் அது நான் தான் வேணும்னு வர்றவங்க சில பேர் இருப்பாங்க சில பேர் நம்ம கண்டிஷனை விட்டு தெரித்து ஓடி போயிறவங்களும் இருப்பாங்க எப்படி அப்படி நடந்தோம் அப்போ ஃபில்ட்ரு ஆயிரும் இயல்பாக அது ஃபில்ட்ரு ஆயிரும் அப்போ படங்கள் குறைவாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது போக இப்போ கோவிட் காலகட்டத்தில் இருந்து என்ன தோணுச்சுன்னா கோவிட் நிறைய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஆட்டத்தை களைச்சி போடுவோம்னு சொல்லுவோம்ல சைட் ரைட் ஓகே ஒடியாந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல ரெஸ்ட்டு போது உட்காந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணுவோம்ல இனிமேல் ஓட்டத்தை எப்படி எடுக்கலாம் ஓடலாமா நடக்கலாமா இல்லை தோனி வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாரு நான் விளை விளைக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு ஏன் பண்ணுறாரு தொடர்ச்சியாக ஒடியாந்தவர் ஒரு இடத்துல நின்று பார்க்கும்போது ரைட் இந்த இடத்துல பிரேக் விட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் அவர் கிரிக்கெட் விட்டு போக போகிறது இல்லை வேறு ஒரு டைமென்ஷன் எடுப்பார் அந்த மாதிரி வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டத்தில் சில முக்கியத்துவங்கள் வரும் நம்ம முப்பது வயதில் நமக்கு இருந்த முக்கியத்துவம் ஐம்பது வயதில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை முப்பது வயதுலேருந்து ஐம்பது நான் ஒடியாந்ததையே நான் பிடிச்சிக்கிட்டு அடுத்தது தொங்கிக்கிட்டே போகணும்னு அவசியம் கிடையாது யாருக்காக இந்த உலகத்தில் வாழ போகிறோம் யாரை திருப்திப்படுத்த வாழ போகிறோம் இல்லை யாருக்காக வந்து நான் என் செயலை செஞ்சு அவங்கள வந்து நான் காட்டிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது ஒன்றும் கிடையாது நான் எனக்காக வாழணும் என்னுடைய நான் சரின்னு சொன்னாலும் சரி இல்லை சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி ரெண்டு என்னை சார்ந்தது இதை நான் செய்கிறேன் ஆமாங்க செய்ய செய்யமாட்டேன்னு சொல்கிறேன் பத்து நாள் கழிச்சு செய்கிறேன்னு சொல்கிறேன் சார் அன்னைக்கு மாட்டேன்னு சொன்னீங்க ஆமாம் இன்னைக்கு ஏன் செய்கிறேன் அன்னைக்கு செய்யமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்தது இன்னைக்கு செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது ரெண்டு என்னை சார்ந்ததாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற முடியுமா நான் எடுக்கிற முடியும் உதாரணத்துக்கு பாருங்க நான் வந்து கோலங்கள் ஸ்மால் ஸ்கிரீன் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கேன் முன்னாடி வந்து ஃபிலிம் லைனில் வந்து ஆக்ட் பண்ணி வந்து ஃபிலிம் லைனில் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் அப்போ பெரிய ஸ்ட்ரைக் வரும்போது அந்த இடத்துல நான் ஒன்று யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறேன்னா ஃபிலிம் வந்து இன்னும் ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்கு பிறகு இந்த இண்டஸ்ட்ரி ஹோல் கான்செப்ட் மாறும் இந்த இடத்துல நம்ம இருப்போமான்னு தெரியாது அப்போ ஸ்மால் ஸ்க்ரீன் கரெக்டாக ஸ்மால் ஸ்க்ரீன் அப்போ தான் நைன்டி செவன் வந்து நிற்கிது அப்போ எனக்கு வந்து கவி கவிதாலியால் ஃபோன் ஃபோன் சார் ரக்ட் பண்ணுறாரு இந்த பக்கம் வந்து மங்கை அப்படின்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டு சன் டிவியில் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஏவிஎம்லேருந்து முத்துராமன் சார் டைரெக்ட் பண்ணுறாரு வீட்டுக்கு வீடு ஊட்டி சாரி நிம்மதி உங்கள் சாய்ஸ் இப்போ இந்த மூணு ப்ராஜெக்ட் ஒரே சமயத்தில் வந்து எனக்கு நிற்கிது இந்த பக்கம் வந்து ஃபிலிம் லைனாக இண்டஸ்ட்ரி நடுவில் கே ஸ்ட்ரைக்கில் இருக்குது இப்போ ஸ்ட்ரைக்கு வரல வெயிட் பண்ண போகிறோமா இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி இந்த பக்கம் போக போகிறமா பார்க்கும்போது இல்லை இல்லை இந்த இடம் கேப் விடணும் அதை நோக்கி தான் நான் ஆகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு வேறு ஒரு மீடியா டெவலப் ஆகுது இதனுடைய பிகினிங் ஸ்டேஜில் நம்ம உள்ள நுழைவு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவோன்ட்டு போகிறேன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் வந்து ஃபிலிம் லைனுக்குள்ளேயே இல்லை கண்ணுக்குள் நிலவுன்னு விஜய் படம் ஒன்று பண்ணினேன் பாசில் சார் படம் அந்த ஒரே ஒரு படம் தான் நான் பண்ணினேன் அந்த இன்பிட்வீன் கேப்பில் வேறு எந்த படமும் பண்ணலை அதுக்கப்புறம் நான் அண்ணாமலை பண்ணி பீக்கில் இருக்கேன் கோலங்கள் விகடனில் கோலங்கள் பண்ணி பீக்கில் இருக்கேன் அப்போ அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு ஹீ டைரெக்ட் பண்ணி ஃபிலிம் லைனில் டைரெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வருது அப்போ இந்த இடம் பிரேக் விடணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட் பிரேக் விட்டுட்டு நான் அந்த ப்ராஜெக்ட் அட்டன் பண்ணேன் அந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக சுனாமி டைம் டோட்டலி வாஷ் அவுட் ரிலீஸ் அன்னைக்கு சுனாமி டோட்டல் வாஷ் அவுட் அப்போ நம்ம பிரேக் விட்டு இப்போ இந்த இடத்துல அந்த ப்ராஜெக்ட் வாஷவுட் ஆனவொன்னே கோலங்கள்லேருந்து எனக்கு ஃபோன் திருச்செல்வம் ஃபோன் பண்ணுறாப்புல இந்த பக்கம் ராதிகா மேடம் ஃபோன் பண்ணுறாங்க சார் இது மாதிரி போனீங்க ப்ராஜெக்ட்டு நீங்கள் பண்ணீங்க இதாகிடுச்சு இப்போ நாங்கள் இதெல்லாம் அந்த கேரக்டருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு இடம் விட்டு வச்சுருக்கோம் நீங்கள் திருப்பி வந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாங்கிறாங்க இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சவால் திருப்பி அங்கே போகிறதா அல்லது ஃபிலிம் லைனில் நான் வந்துட்டேனே இதை கண்டினியூ பண்ணுறதா இல்லை நாம் இந்த இடம் கேப் விட்டு ஃபிலிம் லைனில் கன்னியூ பண்ணுவோம் ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபிலிம் லைன் வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு போகிறேன் செகண்ட் பார்ட்ல அதே இடம் அதே சூழ்நிலை எனக்கு திருப்பி வந்து நிற்கும் போது வேற நான் ஃபிலிம் லைனை தான் இந்த இடம் கண்டினியூ பண்ணி ஆகணும் வெயிட் பண்ணேன் நியர்லி ஒன் இயர் வெயிட் பண்ணேன் அப்புறம் தான் நான் பருத்தி வீரன் உள்ள நோயிறேன் அப்போ இந்த இந்த மாதிரி வாழ்க்கை சூழலில் நான் ஏற்கனவே நிறைய முடிவுகள் எடுத்திருக்கேன் அது அந்த அந்த முடிவு என்னை சார்ந்தது நான் ஏன் வேணுங்கிறேன் ஏன் வேண்டாங்கிறேன் அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும் அது நான் திருப்தி படுறதா இருக்கணும் அதுபோல கோவிட் டைம்ல ஹோல் கோவிட் டைம் வந்து எனக்கு ஒரு இந்த இடம் ஒரு அதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் வருது மை மென்டலி சரி இனிமேல் தொடர் நாம் ஏற்கனவே ஓடிய அந்த ஓட்டத்தை கண்டினியூ பண்ணோம்னு நினைக்க வேண்டாம் அது வந்தால் அது போகட்டும் இப்போ நம்ம எதெல்லாம் விடுபட்டோம் ஓ ஓடுற ஓட்டத்தில் எதெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்தோம் உறவை விட்டுட்டு வந்திருப்போம் ஆசைகளை விட்டுட்டு வந்திருப்போம் நம்மளுடைய நம்ம இதெல்லாம் நான் தான் அப்படின்னு என்னுடைய அடையாளத்தை விட்டுட்டு வந்திருப்போம் எதோ விட்டு வந்தோம் அப்படி விட்டு வந்ததில் எனக்கு லிட்ரேச்சர் ஓரியன்டாக நிறைய ரைட் ரைட்டிங் நான் ஹிஸ்ட்ரி நேரேட் பண்ணணுன்னு எனக்கு ஆசை இருக்குது அதெல்லாத்துக்கும் நான் வேலை பார்த்துருந்தேன் படித்திருக்கேன் அப்போ அதையெல்லாம் நான் நேரேட் பண்ணணும் பெயிண்டிங் எனக்கு வந்து ரொம்ப மிக முக்கியமான என்னுடைய லைஃப்பில் நான் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அதை நான் விட்டுருக்கேன் அதை நாம் கண்டினியூ பண்ணுவோம் அப்போ இந்த மெச்சூரிட்டியை நான் என்ன பண்ணுறேன் ரைட்டிங்க்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை முப்பது வயதில் நான் இருந்தேன்னா இந்த இந்த அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குமான்னு தெரியாது ஆனால் இப்போ என்னுடைய வய வயதுவும் அனுபவம் வாழ்க்கை அனுபவத்தோடு இந்த படிப்பும் எல்லாம் சேரும்போது என்னுடைய ரைட்டிங் அதனுடைய வேல்யூ வேறையாக இருக்கலாம் என்னுடைய பெயிண்டிங் ஸ்ட்ரென்த் வேறையாக இருக்கலாம் அப்போ நான் அதை நோக்கி போவோன்ட்டு அதுக்காக முயற்சி அதை நோக்கி நக இந்த டைம் இதுக்கிடையில் ஃபிலிமில் இதை தாண்டி இந்த டிஸ்டர்ப் ஆகாமல் ஒன்று வருதுன்னா அதை ஒத்துக்குவோம் அது இது வேண்டாம் நல்லா கிடையாது ஏன்னா இது எனக்கு வாழ்க்கையில் வந்து இயக்குனராக நான் வந்து தோத்து போன பிறகு நடிப்பு மட்டும் இல்லைன்னா நான் ஒரு இயக்குனர் செத்து போயிருப்பான் இன்றைக்கி இயக்குநரை வச்சு சோறு போட்டு ஒரு பெயிண்டரை வச்சு சோறு போட்டு ஒரு ஒரு இலக்கியவாதி புத்தகம் வாங்குறதுக்கெல்லாம் பணம் கொடுத்து இத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நடிகன் தான் ஆமாம் அவன் நடிகன் மட்டும் இல்லைன்னா இந்த மூணு பேரும் என்கிட்ட எனக்குள்ளே இருக்கிற மூணு பேருமே செத்து போயிருப்பாங்க இன்றைக்கி மூணு பேருமே ஜெய ஜெய நல்லா சாப்பிட்டு இலக்கியவாதி அத்தனை புத்தகத்தை வாங்கி அடுக்கி வச்சுருக்கான் பெயிண்ட்ரு அவ்வளவு மெட்டீரியல்ஸ் வாங்கி அடுக்கி வச்சிருக்கான் அப்போ இன்னைக்கு ஃபோட்டோஷாப் வேக்கம் என்னென்ன வேணுமோ அந்த நடிகை வாங்கி கொடுக்குறான் இயக்குனராக இருக்கிறவன் என்னென்ன படம் பார்க்கணும் பாரு இந்த கேஷ்ட போகிறார் அந்த கேஷ்ட போகிறோம் அந்த எல்லாத்தையும் கொடுக்குறான் அப்போ இந்த மூணு பேரையும் வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த நடிகம் தான் அதனால் நடிப்பு வந்து நம்ம அவனை வந்து அவ்வளோ அவ்வளோ சீக்கிரமாக இல்லை அவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் சார் நீங்கள் இவ்வளோ எங்களுக்காக உழைச்சிட்டிங்க நாங்கள் உங்களுக்கு உழைக்கிறோம் கொஞ்சம் இருக்க அப்படின்னு மரியாதை செலுத்தலாம் புரியுதா ஒரு ஸ்ப்ரிட் பர்சனாலிட்டி மாதிரி நம்மளே நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம் அப்போ இந்த இடத்துல நடிப்பு ஓகே அது நம்ம எப்படி வச்சுக்கணும்னா என் கேரக்டர் இவங்களையெல்லாம் இதெல்லாம் இவங்க தான் இனிமேல்